ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அழகான நீர்த்தேக்கம். மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தலைவனை அடக்கம் செய்த இடத்திற்கு போகக்கூடிய கருங்கல் பாதை. வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கற்திட்டங்களை இப்போ நம்ம பார்த்தோம். எஞ்சி இருக்கக்கூடிய கற்திட்டங்களை விட இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவில் இருக்கு பாருங்க. ஒரு மிகப்பெரிய கற்திட்ட இது இருக்கிறதுனால இது ஒரு இனக்குழு தலைவனுக்கானதா நம்ம வந்து பார்க்கலாம். கால்நடைகளை அடைத்து வைக்க பயன்படுத்திய கற்களாலான பட்டியமைப்பு. ஆண்டியப்பனூரில் புதைந்திருக்கும் சரித்திர அடையாளங்கள். மண் பேசும் சரித்திரம் வரும் ஞாயிறு மாலை 4:30 மணிக்கு